அதானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது நேற்று முன்தினம் முதல் பரபரப்பை ஏற்படுத்தியது. முதலில் இந்த வழக்கு சம்பந்தமாக பாஜக போன்ற கட்சிகள் அமைதியாக இருந்த நிலையில் திடீரென ராகுல் காந்தி வெளியில் வந்து அதானி கைது செய்யப்பட வேண்டும், அதானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் எழுப்பிய குற்றச்சாட்டு வழக்கு உண்மை என்பது போல பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் திமுகவினரும் பரபரப்பாக பேசினார்கள். அதானி மீது மோடிதான் வழக்கு பதிவு செய்ய சொன்னார் என்பது போல பல்வேறு விமர்சனங்கள் இருந்த நிலையில் மாலை நேரத்தில்தான் உண்மை முகம் தெரிய வந்தது. அதானி வழக்கில் தமிழகத்திலும் பங்கு இருப்பதாகவும், லஞ்சம் கொடுத்தபோது திமுக தான் ஆட்சியில் இருந்ததாகவும், அப்போது மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தார் எனவும், அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவாக காரணமே தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர் போன்ற பாஜக ஆளாத காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் ஆளுகிற இடம் என்பது தெரிய வந்தது. இதன் மூலம் மிகப்பெரிய பின்விளைவுகளை ராகுல் காந்திக்கு எதிராக உருவாக்கியது மட்டுமல்லாமல், இந்த வழக்கு இப்போது பாஜகவுக்கு சாதகமாக சென்றிருக்கிறது. எடுத்த எடுப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு ராகுல் காந்தி பேசிவிட்டார் என்று கூறப்பட்டாலும், இப்போது இந்த பிரச்சினை பூதாகரமாக வெடித்திருப்பது என்பது கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவினருக்குத்தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டை ராகுல் காந்தி எழுப்பியிருப்பதுடன், அதானியுடன் சபரீசன் ஸ்டாலின் சந்தித்த புகைப்படமும் தற்போது வெளியான வண்ணம் இருப்பதால், எப்போது வேண்டுமானாலும் ஸ்டாலினை கைது செய்ய வேண்டும் என காங்கிரஸைச் சேர்ந்த பலரும் விமர்சனம் செய்து வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே வேட்டு வைக்கும் விதமாக அமைந்துள்ளது. ராகுல் காந்தி புலிவால் என நினைத்து பூனைவாளை பிடித்ததுதான் மிச்சம் என்பது போல உள்ளது. காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள திமுகவையே குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருப்பது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்போது திமுகவினர் தர்ம சங்கடத்தில் உள்ளனராம். அதானியை விமர்சனம் செய்தால் அது திமுகவினருக்கு எதிராக உள்ளது என்றால் நம்மீது நாமே விமர்சனம் செய்வது போல இருப்பதால், திமுக தலைமை இந்த விஷயத்தை அமைதியாக கடந்து செல்ல தன் கட்சியினருக்கு உத்தரவிட்டிருக்கிறதா? எப்படியும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை மையமாக கொண்டு ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபடுவதும் திமுகவினர் வெளியேறுவதும் பார்க்க முடியும். ஆனால் இந்த முறை அமெரிக்க குற்றச்சாட்டை ஒழுங்காக தகவல் எடுக்காமல் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள அரசுகள் மீது திமுக, ஆந்திராவின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், சத்தீஸ்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் ஆளும் கட்சிகள் மீது இந்த குற்றச்சாட்டு வந்திருப்பதால், இப்போது நாடாளுமன்றத்தில் ஒருவேளை இந்த பிரச்சனையை எழுப்பினால் திமுகவினருக்கே எதிராக முடியும். ஒருவேளை பிரச்சனையை எழுப்பாமல் இருந்தால் அது காங்கிரசுக்கு எதிராக முடியும் என்பதால், வருகிற நாடாளுமன்ற கூட்டத்துடன் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுமா என்பது டெல்லியில் பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. முக்கியமாக அதானி விஷயத்தை மையமாக கொண்டு அரசியலில் மோடிக்கு எதிராக காய் நகர்த்த பிளான் போட்ட நிலையில், இப்போது அப்படியே மாறி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக அது முடிந்திருப்பதால், அதானி விஷயத்தில் காங்கிரஸ் திமுக இப்போது மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்தித்திருப்பது தெளிவாக தெரிய தொடங்கியிருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.